ஹலோ கைஸ் சினிக்கு நம்ம பார்க்க போற அனிமே ட்யூன் ஸ்டார் எக்ஸாசிஸ்ட் இந்த அனிமையை பத்தி நான் சொன்னா இந்த அனிமேல நீங்க எதிர்பார்க்கிற எல்லா விஷயங்களும் இருக்கும் காமெடி இருக்கு இருக்கு சூப்பர் நேச்சுரலும் சாயமும் இருக்கும் இந்த அனிமையோட செகண்ட் எபிசோட் இதை பார்த்தாதான் உங்களுக்கு நல்லாவே புரியும் இந்த அனிமேல இருக்க சில விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன் மகானோ கேட் அப்படின்னு ஒரு ஏரியாவை இங்க இருக்க ஆளுங்க யூஸ் பண்ணுவாங்க அந்த ஏரியால தான் இந்த மாதிரி கஸ்டஸ் வரும்ல அதெல்லாம் ஒரு மாதிரி அழிப்பாங்களே இதுல கஸ்டஸோட பேரு வந்து கெகாரி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கர்சஸ் ஹவுசஸ்னே சொல்லலாம் இல்ல நம்மளுக்கு எப்படி வாட்டமா வருதோ அதே மாதிரி நம்ம பாத்துட்டு போலாம் சரி இந்த ரெண்டு விஷயத்த ஒண்டி ஞாபகம் வச்சுக்கோங்க மகானோ அதுதான் அந்த கேட்டோட பேரு அதே மாதிரி கெக்காரி அதுதான் அந்த மாஸ்டரோட பேரும் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம கீழ லைக் பண்றேங்க நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கே வரீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பி குள்ள போகலாம் எப்பி கூட ஸ்டார்டிங்லயே ஒரு பையனை காட்டுறாங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எந்துட்டாங்க யூட்டோ ஹிகாரி யூனா கோச்சன் தட்சுகா எல்லாரும் ஏன் இப்படி பண்ணீங்க அங்க பார்த்தா இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எந்து போய் கிடைக்கிறாங்க என்னோட கனவு ஒரு ஸ்ட்ராங்கான எக்ஸசிஸ்டா மாறுறது அது வந்து இங்கேயே முஞ்சிரும் போல இங்க தான் இந்த எபிசோட ஆரம்பிக்குது இந்த உலகத்துல கேக்காரி அதாவது கர்சஸ் வந்து நிறையவே நிரம்பி இருக்கு இதனாலே குறிப்பிட்ட ஆளுங்க இருக்காங்க அவங்களதான் எக்ஸாசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க தான் எல்லாருமே காப்பாத்துவாங்க அதே தான் நம்ம கதையில இருக்க ஹீரோவும் இப்ப சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போது அங்க ஒரு பொண்ணை காட்டுறாங்க இவளோட பேரு பெனியோ இவளை நம்ம ஷார்ட்டா பென்னின் கூப்பிடலாம் அங்க ஒரு பாட்டி ஆயாவும் சொல்லுது ஆ பரவாயில்லையே நீங்க வந்து நல்லாவே குரோ ஆயிட்டீங்க அதே மாதிரி நீங்க தான் இருக்கிறதுலயே சாங்கஸ்டான எக்ஸசிஸ்டா வர போறீங்க ஆனா ஒரே ஒரு விஷயம் இருக்கு ரூம்ஸ் எல்லாமே பரவுது உங்களோட பவருக்கு ஏத்த மாதிரி காம்பேட்டபிளா இன்னொருத்தவங்களும் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல என்னது என்னோட பவருக்கு ஏத்த மாதிரியா சரி பார்க்கலாம் யாரு கிட்ட என்னோட பவரை விடவும் அதிகமா இருக்குன்னு இந்த சைடு ஒரு பையனை காட்டுறாங்க இவன் தான் நம்ம கதாநாயகன் அவன ஒரு பொண்ணு கிட்ட லவ் ப்ரொபோஸ் பண்றான் ஆனா அந்த பொண்ணுக்கு பிடிக்கவே இல்ல சாரிப்பா உன்ன நான் வெறுக்கிறேன் அப்படின்லாம் ஒண்ணும் இல்ல எனக்கு பேசிக்கலாவே இந்த மாதிரி மெச்சூரா இருப்பாங்களே அந்த மாதிரி பசங்கனா ரொம்ப பிடிக்கும் ஏய் அப்பனா நீ வந்து வேணான்னு சொல்லாத அதாவது லவ் அக்செப்ட் பண்ணிக்கலாம்ல நான் வந்து அந்த மாதிரி மாறிடுவேன் கவலைப்படாத

வந்துட்டான் ஒரு போனியை குறுக்கால வந்தா இதனால ஆளு அப்படியே வந்துடுறான் இதை பார்த்து அந்த பசங்க அப்படியே பயந்தாச்சுன்னு ஓட ஆரம்பிக்கிறாங்க ஐயோ சாமி என்ன விடுங்க இருந்தாங்க பேக் அந்த பையனுக்குமே அவ்வளவு சந்தோஷம் நல்ல வேலை நீங்க காப்பாத்திட்டீங்க ரொம்ப நன்றி இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க இங்க பார்த்தா ட்ரெயின்ல ஒரு பொண்ணும் ஏறா அதாவது நம்ம பென்னி தான் அங்க பக்கத்துல இருக்க ஒரு பையனை கேக்குறான் ஆமா கரண்ட் வந்து எப்போ வரும் கவலைப்படாத கண்ணா கூடிய சீக்கிரத்துல கரண்ட் வந்துடும் ஆனா திடீர்னு அங்க இருக்கிற கண்ணாடி எல்லாம் ஓடைய ஆரம்பிக்குது திடீர்னு அங்க கேர்சஸ் வர ஆரம்பிக்குது எனக்கு நல்லாவே புரியுது இங்கேயும் பிரச்சனையா அப்பனா இதை பண்ணிதான் மகானோ கேட் ஓபன் ஆகட்டும் அப்படி சொன்ன அத்த செகண்டே அந்த இடமும் மாறி அந்த கசஸும் அப்படியே வெளியில வர ஆரம்பிக்குது இந்த சைடு ஒரு டாமத தான் காட்டுறாங்க இங்க தான் இந்த எக்ஸாசிஸ்ட் இவங்க எல்லாருமே வாழ்றாங்க உள்ள ஒரு தாத்தாவும் அங்க பாத்துன்னு இருக்காரு அதாவது அவருக்கும் டிடெக்ட் இருக்கு எங்கயோ கெகாரி அது வந்து வந்திருக்குன்னு அங்க அந்த பர்சனும் வந்து கேக்குற ஆமா எந்த இடம் அது ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனை காட்டுது அங்கதான் அந்த கெகாரியும் வந்திருக்கு போல இதனாலேயே உன்னோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட அப்படியே போக ஆரம்பிக்கிறான் அதுக்குள்ளேயே கோக்கரும் வரானா ஹே கோக்கரும் நீ வரியா நீ வந்தா எங்களுக்கு அட்வான்டேஜா இருக்கும் அது திரும்பவுமா அதுக்கெல்லாம் நான்லாம் வர மாட்டேன் வரமாட்டேன் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது எனக்கு விருப்பமும் இல்ல அட திருமமா நீ வந்து எதுக்கு அவனை கூப்பிடுற அவன் வளர்க்க போல வரமாட்டேன்னு சொல்லுவான் அதே மாதிரி அவன் ஓடிடுவான் எனக்கு இன்னமும் ஒரே ஒரு விஷயம் புரியல ஜீசாமா அவர் வந்து எதுக்கு இந்த பையனை இங்க வச்சிருக்காரு இன்னமும் சின்ன குழந்தை தான் இவனை ட்ரீட் பண்ணிருக்காங்க உனக்கு தெரியாது நீ வேணா இப்ப வேணா எப்படி சொல்லலாம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவன் ஒரு அமேசிங்கான எக்ஸா சிஸ்டன் தான் ஆனா இப்பதான் அவன் இப்படி மாறிட்டான் நீ வந்து என்ன சொல்ற எனக்கு வந்து புரியல அவனுக்கு பன்னெண்டு வயசு தானே ஆகுது ஆமா பன்னெண்டு வயசு தான் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா கோக்கர் வந்து அந்த இன்ன சுக்க ட்ராஜரி அதுல இருந்தே தப்பிச்சிருக்கான் எனது உண்மையிலேயே அதுல இருந்து தப்பிச்சிருக்கானா இந்த சைடு அந்த பொண்ணை காட்டுறாங்க அந்த பொண்ணுமே பயங்கரமா அங்க இருக்கிற கேர்சஸ் அழிக்க ஆரம்பிக்கிறா என்னதான் அழிச்சாலும் அங்க நிறைய கேர்சஸ் வர ஆரம்பிக்குது ஒரு கட்டத்துல அவளை அப்படியே தள்ளி விட அவளும் தப்பிக்க ட்ரை பண்றா இந்த அளவு அங்க இருக்கிற கேர்ஸ் வந்து அப்படியே தூக்கினு போக ஆரம்பிக்குது இதனால அவளோட போர்த்து ஃபார்ம் யூஸ் பண்றா இதனால அந்த கேர்சஸ் அப்படியே போட்டு தள்ளிடுறா இன்னும் ஒண்ணு அவ வந்து அப்படியே வில ஆரம்பிக்கிறா எனக்கு வந்து ரொம்ப பசி எடுக்குது அதுக்கு மேல என்னோட கான்சிஸ்னஸ் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே போகுது இந்த சைடு அங்க கோக அதுக்கப்புறமும் யோசனை இருக்கும் போதே திடீர் அந்த பொண்ணு வானத்துல இருந்து விழுறாளா இதனாலே ஆளு குதிச்சு காப்பாத்துறான் அப்புறம் தான் அவனுக்கே புரியுது அவன் தண்ணியில குதிச்சுட்டான்னு வெளியில வந்தோடனே அவன் பாக்குறான் அந்த பொண்ணை பார்த்து அப்படியே பிளஷ் ஆக ஆரம்பிக்கிறான் அந்த பொண்ணும் அந்த பேப்பர் எடுக்கிறா ஒரு நஞ்சு போயிருக்கு ஆமா என்னது இது ஒரு மேப்பா அந்த மேப்ல இருக்க இடம் வந்து அவனுக்கு புதுசா இருக்கு அதாவது எங்கேயோ பார்த்த மாதிரி ஃபீல் ஆகுது ஆனா அவனுக்கு தெரியல எனக்கு வந்து இந்த இடம் தெரியும்னு நினைக்கிறேன் நானே உனக்கு ஹெல்ப் பண்றேன் இதுக்கப்புறம் அவங்க அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க அவன் யூனிஃபார்ம் பத்தி எல்லாம் கேக்குறான் ஆமா இந்த யூனிஃபார்மை நான் இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்ததே இல்லையே நீ எங்க இருக்கிற நீ என்ன பேச மாட்டியா இல்ல எனக்கு அது வந்து சுத்தமா பிடிக்காது அப்படியே அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் தான் கோக்குருக்கே புரியுது அதாவது இவன் தொலைஞ்சு போயிட்டானே எல்லாத்துக்குமே காரணம் நீதான் உன்ன பாத்தோன்னே தான் எனக்கு எவ்ளோ பிரச்சனை ஆனா அவ வேற ஒரு திசையை நோக்கி கை காட்டுறா உங்க கோ புரியுது ஓ உனக்கு பசி எடுக்குதா அப்படின்னா இந்தா இத வச்சு ஏதாச்சும் வாங்க ஆனா ஒண்ணுதான் நான் அந்த பஸ்ல இருக்க மொத்த பணத்தையுமே அப்படியே காலி பண்ணிடறா அப்படி நீ வந்து என்ன காரியம் பண்ணிருக்க நான் ஒன்னை வாங்க சொன்னால் எவ்ளோ வாங்கிட்டேன் அதெல்லாம் கண்டுக்காம அப்படியே அவள் சாப்பிட ஆரம்பிக்கிறான் அட்லீஸ்ட் எனக்கு ஒன்னாச்சு கொடுக்கலாம்ல இல்ல இல்ல என்னால கொடுக்க முடியாது ஹேய் இதுல என்னோட பணத்தை போட்டு நீ வாங்கியிருக்க ஒன்னா ஏதாச்சும் எனக்கு கொடுக்கலாம் அதுல என்னோட அதிகாரமும் இருக்கு ஆனா அதெல்லாம் அவ கண்டுக்கிற மாதிரியே இல்ல தான் என்னோட மோசமான நாள் போல சரி ஏதோ ஒன்னு நான் வீட்டுக்கு ஆச்சு போனோம் அங்க ஒரு சின்ன பையனும் சின்ன பொண்ணு அப்படியே சைக்கிள் ஓட்டினே போறாங்க அண்ணா நீங்க ரொம்ப பாஸ்டா போயிங்க திரின்ட்டு அங்க அப்படியே இடமே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது அந்த இடத்துல சிரிக்கிற சவுண்டா கேக்குது அப்புறம் தான் இவங்களுக்கே புரியுது திரும்பவும் அதுங்க வந்துருச்சுன்னு இதனால அந்த பொண்ணு மகானோ கேட் அதை ஓபன் பண்ணி அந்த உலகத்துக்குள்ள போக ஆரம்பிக்கிறா அந்த உலகத்துக்குள்ள பார்த்தா அந்த சைக்கிள் அப்படியே முழுங்கி வச்சிருக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு கோனான் நீ வந்து இங்க இருந்து ஓடி போயிடு இல்ல நீங்க வந்து சொல்லக்கூடாது நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா போனோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அதான் சொல்றேன் ஓடி போயிடு அந்த மாஸ்டரும் அப்படியே கடிச்சு சாப்பிடலான்னு வரும் அதுக்குள்ளேயே அவ பயங்கரமா கத்தி வச்சு தாக்கி விட்டுறான் அட இவ உண்மையிலே ஒரு ஸ்ட்ராங்கான எக்ஸசைஸ் போல அங்க திடீர்னு நிறைய கர்சஸ் வர ஆரம்பிக்க அவளோட எல்லா பவரையுமே யூஸ் பண்ணி சம வேகமா அடிக்க ஆரம்பிக்கிறா நான் எதிர்பார்க்கல இவ சம பாஸ்டா இருக்கா அந்த பொண்ணு இன்னுமோ அழுதான இருக்கா அண்ணா அண்ணா எழுந்துருங்க நீ கவலைப்படாத அவன் சரியாயிடுவான் ஆயிடுவான் அவளும் ஏதோ ஒரு பேப்பர் அங்க வைக்க டக்குன்னு அந்த காயம் அப்படியே குணமாயிடுது பின்னாடி அவனும் வந்து கேக்குறான் ஆமா என்ன ஆச்சு

நினைக்கிறேன் அதனால நீ எப்படியாச்சும் இந்த பசங்களை வெளியில கொண்டு போ ஏன்னா இதுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய கேக்கா குறி கூட நான் சண்டை போட்டது இல்ல என்ன சொல்ல வர நான் அதான் சொல்றேன் நீ அந்த பசங்களை வண்டி வெளில கொண்டு போ ஏன்னா என்னோட குறிக்கோளே அதுதான் நான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான எக்ஸாசிஸ்டா மாறணும் இந்த உலகத்துல எந்த விதமான கேக்கா குறியும் இருக்கக்கூடாது கூடாது யாருமே சஃபர் ஆகக்கூடாது இந்த சைடு இதுக்கப்புறம் அவ சம அவளோட பவர்ஸ் யூஸ் பண்ணி தாக்க ஆரம்பிக்கிறா நான் பயங்கரமா தாக்குனாலும் அதுக்கு ஒண்ணுமே ஆகல ஆனா நான் வந்து வீட்டுக்கு போகணும் இங்க இருக்க எனக்கு ஆசையே இல்ல அங்க ஈரோக்கும் ஒண்ணுமே புரியல நான் என்ன பண்றது ஹெல்ப் பண்றது பண்றதா இல்ல இவங்கள வீட்டுக்கு அனுப்பதா ஒரு கட்டத்துல கேக்கா குறியும் பயங்கர மாடிக்குது இதனால அவளோட அட்டாச்மெண்ட் எல்லாமே அப்படியே மாஞ்சு போயிது அட என் கிட்ட இன்னமும் அட்டாச்மெண்ட்டும் இல்ல இப்போ நான் என்ன பண்றது அப்படி யோசனை இருக்கும் போது எங்க நடுவுல அவன் வந்துடுறான் நீ நீ வந்து இங்க என்ன பண்ற நீ சொன்னல வந்து நீ ஒரு பெரிய எக்ஸாஸ் சிஸ்டம் பண்ணோன்னு அதுக்கு பெரிய வாய் இந்த வண்டி பார்த்தது அதுக்கு நீ செயல்ல இறங்கணும் ஏய் உன்னால என்ன பண்ண முடியும் நீ என்ன பண்ண போற நான் உன்னை அப்படியே விட்டனா நீ சித்து போயிடுவேன் அதுக்கப்புறம் நீ ஸ்டார்டிங்ல சாப்பிட்ட அந்த விஷயத்த உன்னால திரும்பலாம் அனுபவிக்க முடியாது சாப்பிட்டு அதனால நான் பாத்துக்கிறேன் அவனோட கார்டை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த பொண்ணுமே ரொம்ப ஆச்சரியமாயிது இவனோட கைக்கு என்ன ஆச்சு அதாவது இப்படி மாறி இருக்கு ஏய் கெக்காரி நீ வா நான் உன்னை அழிக்காம விட மாட்டேன் நான் என்னோட ஆசையும் அதுதான் சின்ன வயசுல ஒருத்தங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணேன் இந்த உலகத்துல இருக்க எல்லா கெக்காரிசியும் நான் வந்து கொல்லுவேன் அதே மாதிரி நான் பண்ண போறேன் அங்க கோக்கருவும் சமவேகமா தாக்க ஒரே பஞ்சலையே அந்த மாஸ்டர் அப்படியே அழிஞ்சு போயிடுது என்னது எப்படி இவனால இதை பண்ண முடிஞ்சது அவ்வளவு பெரிய கெக்காரிய ஒரே பஞ்சல தொக்கடிச்சிட்டான் இந்த மாதிரி ஒரு பவரை நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல இது ஒண்ணும் பவர் இல்ல இது எனக்கு கிடைச்ச பர்சு இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க அங்க ஏதோ ஒரு சாசரம் சொல்றான் கோகாரு ஹீவனோ இன்னொரு பொண்ணு பென்னோ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அவன போல இவங்க ரெண்டு பேர் தான் அந்த ட்வின் ஸ்டார் எக்ஸாசிஸ்டா சரி பார்க்கலாம் இப்போ என்ன ஆக போகுதுன்னு இப்படி இவன் சொல்றதோட இங்க இந்த எபிசோடோ முடியுது இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்றேங்க அதே மாதிரி நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த அனிமே கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இதுக்கு தான் இந்த அனிமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும் இந்த அனிமே நான் சொன்ன மாதிரி தான் இந்த வேர்ல்ட பத்தியும் அந்த கேக்காரி அதை பத்தியும் உங்களுக்கு தெரிஞ்சாலும் போதும் இந்த அனிமே உங்களுக்கு நல்லாவே புரியும் இந்த அனிமேக்கு எல்லாருமே மறக்காம லைக் பண்றேங்க ஏன்னா எப்படியாச்சும் டூ கே லைக் நம்ம அடையணும் சோ அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் அதே மாதிரி இந்த அனிமே எப்படி இருந்துச்சு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இவங்க இந்த எபிசோட இங்கேயே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கேயே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சைனரா